ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடியா தமிழ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து மணி ஏன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான செல்ஃபாகவே ஏன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான எழுதி ஆல் என்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனல்ல இது போன்ற புது புது அப்டேட்ல வரும்போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட அஃபீஷல் டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கெலாம் நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம சேனலோட குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்த ஒரு புதிய அப்டேட்டாக இருந்தாலும் பேமெண்ட் குரூப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் நம்ம குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவேன் அதுக்கடுத்து வீடியோ மேக் பண்ணி நான் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த குரூப் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஒர்க்குன்னு ஒரு அப்ளிகேஷனை பார்த்தா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாவை ஏன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஓப்பன் இன் பிளே ஸ்டோர் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து டேரெக்டாக பிளே ஸ்டோர் ரிலேட் டேரெக்ட் ஆகி அதில் போய் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போல என்பேஸ் இப்படி இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே லாக்இன் வித் கூகுள்னு கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூசர் நேம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர மொபைல் நம்பர் அதாவது உங்களுடைய பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வித்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேடிஎம் நம்பர் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் கீழே வந்து ரெஃபரல் கொடுத்துருக்காங்க அந்த ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலும் ஸ்க்ரீன் லைஸ் ஆகிட்டு இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க அதான் இந்த ஆப்போட உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையாவே கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஷேர் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக பத்து கேனும் டெலகிராமில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக பத்து கேனும் இது மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரைப் இது வந்து நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த ஷேர் ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளே என்ட்ராய்ட்டு ஜஸ்ட்டு ஸ்கிப் ஆகிட்டால் உங்களுக்கு வந்து அந்த பத்து கேன் வந்து ஆட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோ டு ஆஃப்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சொல்லிவிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்டாக் ஹாலோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி இருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் எதுவும் ஏன் பண்ண முடியாது இதில் ஏர்ன் பண்ணணும்னு நீங்கள் அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா செல்ஃபாக ஏன் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டால் டவர் அதாவது ஒரு கேம் அது வந்து அதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு காயின் கொடுப்பாங்க நான் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் ஐநூறு இருபத்தெட்டாறு ரேங்கில் இருந்தால் எனக்கு வந்து நூறு காயின்ஸ் கொடுத்தாங்க இது மாதிரி நீங்களும் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணி இதெல்லாம் நிறையாவே ஏன் பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து காயின்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பிளேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆடு சோ ஆச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா பிளேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த பிளே ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கேம் ப்ளே பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா இது மாதிரி வரும் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவர் கட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அது வந்து கீழே உடஞ்சி விழுதிரும் இது மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா அப்போ விளாடும்போது போது நான் வந்து இருபத்தெட்டா ரேங்க் வந்தேன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் இதில் விளாண்டு நிறையாவே ஏன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் போர்டு எல்லாம் இங்கே காமிப்பாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் எத்தனை ரேங்கில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ காயின்ஸ் கிடைச்சிருக்கு இது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணுவாங்க இது மூலமாக வந்து நீங்கள் நீங்கள் நிறைய செல்ஃபாகவும் நிறையா ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கிறது பார்த்தீங்கன்னா லக்கி ட்ராவ்னு கொடுத்துருவாங்க இந்த லக்கி ட்ராவில் வந்து நீங்கள் டெய்லி பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதுமான இது மாதிரி நீங்கள் டெய்லி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஐடி வந்து லக்கி டிராவில் செலக்ட் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து உங்களுடைய வேலெட்டில் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் மறக்காமல் இதில் வந்து டெய்லி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நிறையா காயின்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லக்கி ஸ்பின் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி இதில் ஸ்பின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் உங்களுடைய லக்கி நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் இது மாதிரி நீங்கள் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வியூவில் வந்து ஸ்பின் பண்ணுறப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற நம்பர் வந்து விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்து லக்கி வின்னராக வந்து அதில் கொடுத்துருக்க காயின்ஸ் வந்து உங்களுடைய விளாட்டில் ஆட் பண்ணுவாங்க சப்போஸ் விழுகலைன்னா ஒரு சம் காயின்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க இதில் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும் ஸோ இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் ஆட் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ராட்ச் கட் ஆப்ஷனில் வரும்போது ஒரு ஆடு ஷோ ஆகும் அந்த ஆடை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் ஸ்க்ராச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து காயின்ஸ் கிடைக்கும் இந்த காயின்ஸும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய வேலெட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க இதை வந்து ஆட்ரு வேலெட் கொடுத்து ஆட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஆட் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராச் கார்டில் கிடச்ச காயின் வந்து என்னுடைய வேலாட்டில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி இதில் நிறையாவே செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் இந்த ஆஃபர் சர்வே இதில் பார்த்திங்கனா அந்த ஆஃபர் தான் நீங்கள் வந்து அதிகபட்சமாக ஏர்ன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற சர்வெலாம் நீங்கள் வந்து ஸ்பாட்டிசேட் பண்ணுங்கள் அதில் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக இதில் ஏர்ன் பண்ணலாம் மேலும் பார்த்திங்கனா கடைசியில் லீடர் போர்டு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரெஃபரல் கோடும் கொடுத்துருக்காங்க நீங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்மிட் பண்ணும்போது உங்களுடைய ரெஃபரல் கோடையும் நீங்கள் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள் அதான் உங்களுக்கு வந்து இதில் ரெஃபரல் போனஸ் வந்து உங்களுடைய வேலை கிளாட் பண்ணுவாங்க ஓகே இதில் வந்து நம்ம எல்லாமே ஏன் பண்ணியாச்சு காயின்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஏன் பண்ணிட்டு இருக்கோம் இதில் எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் காயின்ஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஏன் பண்ணிங்க எல்லா கிஸ்ட்ரியுமே கொடுத்துருப்பாங்க அந்த நூறு காயின்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து கேம் ப்ளே பண்ணி ஏன் பண்ணான்னு சொன்னேன் அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெடிம் ஆப்ஷனை கொடுத்துருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் பேடிஎம்ல வந்து வித்ரா பண்ணலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம் பப்ஜி ஃபயர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் பேடிஎம்மில் வித்ரா பண்ணணும்னு நினச்சிங்கனா மினிமம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் காயின்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பதினஞ்சு ரூபா வித்ரா பண்ணிக்கலாம் அதுவும் ஐயாயிரம் காயின்ஸ் இருந்தால் முப்பத்தஞ்சு பத்தாயிரம் காயின்ஸ் இருந்தால் எழுபது இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுநூத்தம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இதில் ஏன் பண்ணலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அந்த தகவலை வந்து அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு மேலும் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அதுக்கான வழக்கங்களை வந்து நான் உடனே கொடுக்குறேன் மேலும் இது போன்ற புது புது அப்டேட்டுக்காக நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்து இருக்க பெல்லைக்கனே அழிக்கோங்க கண்டிப்பாக ஒரு புதிய வீடியோட சந்திக்கலாம் நன்றி